அனைத்து நல் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் இருக்கோம். புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய விராலிமலை முருகன் கோவிலில் தான் இருக்கும். இந்த விராலிமலை முருகன் கோவிலில் பல மகான்கள் சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு மிகப்பெரிய மகான் இந்த மலையில் வாழ்ந்திருக்காரு. அந்த மகான் யார், அந்த மகான் இந்த மலையில் எங்கே இருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த மகானுக்கும் விராலிமலைக்கும் உள்ள சிறப்புகள் என்ன என்பதை நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம். புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய விராலிமலை சுமார் 1500 2000 வருடங்கள் பழமையான ஒரு மலை. இந்த மலை மேலே தமிழ் கடவுளான முருகப்பெருமான் வசிக்கக்கூடிய ஒரு திருஸ்தலமாக இந்த கோவிலானது அமைஞ்சிருக்கு. அருணகிரிநாதர் விராலிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு பல காலங்கள் தங்கி இங்கே தவம் பண்ணுறாங்க. ஐயா தவம் பண்ண குகையானது இந்த இடத்துல எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விராலிமலை முருகனை பார்க்குறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று படிக்கட்டு வழியாகவும் நடந்து போகலாம், இன்னொன்று யானைப்பாதை வழியாகவும் வரலாம். இப்போ நம்ம வந்த பாதை யானைப்பாதைன்னு சொல்லக்கூடிய வழியாக தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். அப்படியே அந்த யானைப்பாதை விட்டு நம்ம கொஞ்சம் கோயிலுக்குள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராக படிக்கட்டு போகுது பார்த்தீங்களா. இந்த படிக்கட்டு வழியாக போனீங்கன்னா நீங்கள் போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணலாம். படிக்கட்டுகள் ஏறுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வலதுகை பக்கம் நிறைய சுதை சிற்பங்கள்லாம் இருக்கும். அந்த சுதை சிற்பங்கள் தொட்ட மாதிரி ஒரு சின்ன ஒரு சந்து மாதிரி போகுது பார்த்தீங்களா. இந்த சந்து வழியாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வெளியவே போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள், சந்தான கோட்டம் குகை அப்படின்னு சொல்லி. இது இந்த குகை வழியாக நீங்கள் அப்படியே கொஞ்சம் இறங்கி போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய தவம் பண்ண குகை, அதாவது அருணகிரிநாதர் முருகப்பெருமானை நினச்சி தவம் பண்ண குகையானது நமக்கு தெரியும். நான் உங்ககிட்ட சொன்னது போல் இந்த மலையில் பல மகான்கள் பல சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. நான் குறிப்பிட்டு சொன்ன அந்த மகான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் திருச்சியில் இருக்கக்கூடிய வயலூர் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறாங்க. வயலூர் முருகப்பெருமானும் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்த பிறகு வயலூர் முருகப்பெருமான் தன்னுடைய கையில் வச்சிருந்த வேலை வச்சு அருணகிரிநாதருடைய நாக்கில் ஓம் என்ற மந்திரத்தை எழுதுகிறாரு. அதற்கு பிறகு அருணகிரிநாதர் முத்தை தரு பத்தி திருநகை என சொல்லக்கூடிய திருப்புகழ் பாடலை பாடுறாரு. இந்த புராண கதைகள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், திருச்சியில் இருக்கக்கூடிய வயலூர் முருகப்பெருமானுக்கும் விராலிமலைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய வயலூர் முருகப்பெருமான் தான் அருணகிரிநாதரை விராலிமலைக்கு வான்னு சொல்றாரு. அருணகிரிநாதரும் முருகப்பெருமான் சொன்ன சொல்ல ஏற்று விராலிமலைக்கு போறாங்க. ஆனால் அருணகிரிநாதருக்கு விராலிமலை எதுன்னு சரியா தெரியல. உடனே அருணகிரிநாதர் முருகப்பெருமான மனசில் நினைக்கிறார். முருகப்பெருமானும் அருணகிரிநாதருக்கு வேடன் ரூபத்தில் வந்து வழி சொல்றாரு, அதாவது விராலிமலைக்கு எப்படி போகணுன்ற வழியை சொல்றாரு. அந்த வேடன் ரூபத்தில் வந்த முருகப்பெருமான் சொல்ல ஏற்று அருணகிரிநாதரும் விராலிமலைக்கு வராங்க. விராலிமலை வந்த அருணகிரிநாதர் முருகப்பெருமான நினைச்சு பல காலங்கள் தவம் இருக்கிறாங்க. அப்படி தவம் பண்ணும்போது அவர் எங்க இருந்து தவம் பண்ணாங்க, அந்த இடம் இப்ப எப்படி இருக்கார், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய குகை தான் சந்தான கோட்டம் குகை. இந்த குகையில் அமர்ந்து தான் அருணகிரிநாதர் பல காலங்கள் முருகப்பெருமானை நினச்சி தவம் பண்ணுறாங்க. அந்த தவத்தின் பலனாக முருகப்பெருமானும் அருணகிரிநாதர் ஐயாவுக்கு காட்சி தராங்க. நம்ம குகைக்குள்ளே போகலாம். குகைக்குள்ளே உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டுருக்காங்க. அந்த சிவலிங்கத்தோட இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஐயா கூட போகிறார் பாருங்கள். அந்த வழியாக போனால் அருணகிரிநாதர் தவம் பண்ண, அதாவது அருணகிரிநாதர் ஐயா எங்கே அமர்ந்து தவம் பண்ணாரோ அந்த இடத்த போய் இப்போ நம்ம பார்க்கலாம். நானும் இந்த குகைக்கு ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் வரேன். நான் கூட நினச்சேன் சரி இருட்டாக இருக்குமோ அப்படின்ட்டு, ஆனால் அப்படிலாம் இல்லை, லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க, ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் இருக்காது. வயசானவங்க கூட வரலாம், அருணகிரிநாதர் ஐயா எங்கே தவம் பண்ணாங்களோ அந்த இடத்த பார்க்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியானதாக இருக்குது. நம்ம அப்படியே தொடர்ந்து குகைக்குள்ளே போகலாம். அப்படியே குகைக்குள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்குது. இந்த படிக்கட்டை ரெண்டு படிக்கட்டு மூணு படிக்கட்டு இருக்குது. இந்த படிக்கட்டை அப்படியே ஏறணுன்னா அருணகிரிநாதருடைய ஃபோட்டோவும் முருகப்பெருமானுடைய திருவுருவ சிலையும் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. விளக்கெல்லாம் ஏற்றி நம்ம சேஃப்டி கேமரா கூட வச்சுருக்காங்க. ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் இல்லை, தைரியமாக எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணலாம். இந்த குகையை வந்து வயசானவங்க முத கொண்டு வந்து பார்க்கலாம். அந்தளவுக்கு சேஃப்டியாகவும் ரொம்ப செக்யூர்டாகவும் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த இடம் தான் அருணகிரிநாத பெருமான் தவம் பண்ண இடம். இந்த இடம்தான் அருணகிரிநாதர் முருகப்பெருமானை நினச்சி இந்த இடத்துல தவம் பண்ணுறாங்க. அந்த தவத்தின் பலனாக முருகப்பெருமானும் காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொடுத்துட்டு மட்டும் இல்லாமல் அருணகிரிநாதருக்கு அஷ்டமா சித்தின்னு சொல்லக்கூடிய கூடுவிட்டு கூடுபாயிற சக்தியை முருகப்பெருமான் இந்த இடத்துல தான் அருணகிரிநாதருக்கு கொடுக்குறாரு. இந்த குகை வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது, பெரிய எந்த சத்தங்களும் இல்லை. நம்ம சத்தம் போடாமல் இருந்தாலே போதும், ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த குகையில். இந்த குகையில் வந்து நிச்சயம் நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து தியானமோ இல்லை தவமோ பண்ணிங்கன்னா இந்த இடத்தோடைய உண்மையான வைப்ரேஷன் என்னன்னு நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப அமைதியான இடம்.
சித்தர்களுடைய ஜீவசமாதி சென்று நம்ம வழிபடும் போது நமக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்குதோ, அதே போல் சித்தர்கள் மகான்கள் வாழ்ந்த இடத்துக்கும் அவங்க தவம் பண்ண குகைக்கும் போய் நம்ம வழிபடும் போது, தியானம் பண்ணும்போதோ இல்லை தவம் பண்ணும் பொழுதோ நமக்கு அந்த வைப்ரேஷன் ஆனது நிச்சயம் கிடைக்கும். நம்ம அதை ஆத்மாத்மா உணரலாம். அருணகிரிநாதர் இந்த இடத்துல தவம் பண்ணது மட்டும் இல்லாமல் திருப்புகளில் இருக்கக்கூடிய 18 பாடல்கள் இங்கே பாடியிருக்காங்க. அதாவது 18 பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு, அதில் 2-3 பாடல்கள் வந்து இந்த முருகப்பெருமானை சார்ந்து தான் பாடியிருக்காரு. ரொம்ப அற்புதமான திருத்தலம். இந்த இடத்துல அருணகிரிநாதர் ஐயாவுடைய குகை மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 2-3 சித்தர்களுடைய தவம் பண்ண குகைகள்லாம் இருக்குது. நம்ம நிச்சயம் நம்ம அடுத்தடுத்து காணொலியில் பார்க்கலாம். நீங்கள் திருச்சி வந்தாலும் சரி இல்லை புதுக்கோட்டை வந்தாலும் சரி, நிச்சயமாக ஐயா தவம் பண்ண இந்த குகையையும் காளிமலை முருகனையும் வந்து தரிசனம் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டதெல்லாம் நிச்சயம் கிடைக்கக்கூடிய திருத்தலமாக இந்த திருத்தலமானது அமைஞ்சிருக்கு. ஐயாவுடைய வைப்ரேஷன் இந்த இடத்துல நிறையவே நிறைஞ்சிருக்கு, நிச்சயமாக வந்து பாருங்கள். விராலிமலை முருகன் கோவில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியிலேருந்து மதுரை போகக்கூடிய நெடுஞ்சாலையில் தான் விராலிமலை முருகன் கோவிலால் தான் அமைஞ்சிருக்கு. கோவிலுடைய அட்ரஸ் அண்ட் கூகுள் மேப் லொக்கேஷன் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் திருச்சியிலேருந்து வந்தாலும் விராலிமலைக்கு பஸ் இருக்குது, இல்லை புதுக்கோட்டையிலேருந்து வந்தாலும் விராலிமலைக்கு பஸ் இருக்குது. இந்த கோவிலுக்கு வரக்கூடிய எல்லா வழிகளும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.